एड्स है ना सर। नहीं, इप्पो सबनेट मास्क की किताने पॉज इंदर सबनेट मास्क के लवांदे इंद बिट्स वांदे नेटवर्क बिट्स वांदे इधर लेते नहीं रिकिते एट्स एट इधर लवांदे हॉस्पिट्स वांदे 24 रिकिते पॉज ओके इधर लवांदे इक्वल स्लैश एट अब इन्हें सुनना इधर तं प्रीफिक्स हाँ सबनेट मास्क का नांगा प्रीफिक्स आल इधर ओके अब इंदर इंदर सबनेट मास्क के वांदे इतने नेटवर्क बिट्स रही की थे 16 रही की थे इक्वल 16 16 स्लैश 16 इक्वल स्लैश 24 सही है यस अधे वंदे इपरी वंदा इक्वल है ना स्लैश 28 आ नांगा वेचर प्रवीत चल जाते ओ नांग अंदर डायग्राम में वह पाई चम अंदर 25 1111 ने सॉरी पोट काटे सिले जीरो पोट और नाले जीरोस ओ सर अदर दान प्रीफिक्स चली गई थी सर अना अदरे 28 28 தானே வரும் 28 தானே நீங்க 1 எல்லாம் ஃபுல்லா கவுண்ட் பண்ணுங்க எத்தனை 1 வருதுன்னு பாருங்க ஆ 3 ஆக்டட் ஃபில்லா 11 வருது 81 வருது 24 க்கு சரியா ஓ சார் ஓகே சார் அப்புறம் 1 to 8 க்கு ஒரு 1 வருது 64 க்கு ஒரு 1 வருது 32 க்கு ஒரு 1 வருது 16 க்கு ஒரு 1 வருது ஓகே சரியா அப்ப இந்த ஓகே சார் சப்நெட் மாஸ்க் வந்து 192 को अंदर इतना वरुम स्लैश 26 सर यस गुड अरे 128 के 121 25 गुड इधर कहते ना आपको 20 29 यस ओके आ ये ना अंजी बिट्स रही की अंजी नेटवर्क बिट्स रही की थे सो इधर लेती बोलो कितना प्रीफिक्स प्रीफिक्स है सब नेटिंग आंसर प्रीफिक्स इधर सबनेट प्रीफिक्स के कन्वर्ट पन रहे हैं अब नांग आईपी एड्रेस और आईपी एड्रेस ओने ऐड द पोगल 192.168.1.0 स्लैश 24 ने सोल्ड है इंटरनेट टर्क ओके अरे माधुरी 192.168.40 नांग ये ना पाता 1.48 है ना 1.48 स्लैश 28 ने सोल्ड है इनोर नेटवर्क ओके अब इधर स्टार्टिंग नेटवर्क आईपी एड्रेस बंद ही था अदर वेच्चा डिटरमाइन आवर द एनएस माइल बोलते हैं इधर वेच्ची था नंगा डायग्राम से रुदे सो इधर था आईपीवी सिक्स को में हाँ क्या दल था इधर अदर पाता नहीं केटेंस आईपीवी सिक्स को में बंदे एब्रिन्स वाला फर्स्ट टॉक फर्स्ट सेट बंदे 16 இப்போ நாங்க IPv6 ல போ ஃபார் எக்ஸாம்பிள் 2001 colon db8 colon 10 colon 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 slash இனிக்கு வந்து 64 வராம 16 வந்தேன்னு சொன்னா மற்ற எல்லா IP அட்ரஸும் 2001 ல மட்டும் இருந்தா போதும் இது சேஞ்ச் ஆயினா தான் நெட்வொர்க் சேஞ்ச் ஆகும் ओके यानी कि 32 अंश ने सुनना फर्स्ट टू ऑक्टेट वन्दे चेंज आ गया ओके यानी कि 48 वन्दे ने सुनना फर्स्ट थ्री ऑक्टेट वन्दे चेंज आ गई ना नेटवर्क चेंज आओ अब इलाटी और ये लाइन लेता हूँ ना 64 बोर्ड रहते वन्दे
நாலு ஆக்டேட் அதாவது ஜீரோவும் சேர்த்து இதுல ஜீரோ வந்து ஹைட் ஆயிருக்குது ஓகே அது ஜீரோவும் சேர்த்து தான் நான் 64 போட்டிருக்கேன் அப்போ நாலு ஆக்டேட் பிளாக் நாலு ஆக்டேட்ல எது சரி ஒரு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் வேற நெட்வொர்க் போகும் ஓகே அதுதான் ப்ரீஃபிக்ஸ் ஓகே தேங்க் யூ சார் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் சரி நெக்ஸ்ட் வந்து டிசிபி யூடிபி பார்த்தேனா இதுல வந்து பார்த்தேன் டிசிபி யூடிபி பார்த்தேன் அதுல வந்து ஒரு லிங்க் ஒன்று நான் உங்களுக்கு அனுப்புறேன் ப்ரோட்டோகால்ஸ் டிசிபி யூடிபி போர்ட் நம்பர்ஸ் லிங்க் ஒன்று அனுப்புறேன் என்ன செய்ய வந்தேன் கொஞ்சம் application presentation session transport network data physical சாரி ஓகே இதில் வந்து சாரி மியூட் பண்ணிக்கிறேன் ஓஎஸ்ஐ லேயர்ஸ் ஓஎஸ்ஐ லேயர்ஸில் வந்து ஏழு லேயர்ஸ் இருக்குது ஒன்று வந்து அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் லேயர்ஸில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் HTTP HTTPS டெல்நெட் டிஎன்எஸ் FTP ஐமேப் உலகத்துலேயும் எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து இந்த லேயரில் தான் வந்து இன்க்ளூட் ஆகும். சரியா? அப்போ நீங்கள் என்னத்தை சார் நீங்கள் இன்டர்நெட்டில் இமெயில் அனுப்புறேன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கக்கூடியது ஐமேப் அண்ட் பப்3. அதே மாதிரி நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறேன்னு சொன்னால் டிஎன்எஸ். அதே மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி வெப்சைட் உனக்கு போச்சுன்னு சொன்னால் HTTP HTTPS சரியா டெல்நெட். நாங்கள் பார்த்தோம் டெல்நெட் செஷன் எதுக்கு இதை பாருங்கள் ஏசியல்னு சொல்லி லேபில் அது டெல்நெட் ரிமோட்லி எக்ஸஸ் பண்ணுறது SSH மாதிரி ரிமோட்லி எக்ஸஸ் பண்ணுறது. அதே மாதிரி SSH நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லும். ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ஃபைல் ஃபார்மட் டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கட்டும் MP3 MP4 JPEG PNG AVI அது எல்லாமே வந்து ஃபைல் ஃபார்மட். அதே மாதிரி செஷன்ஸ்னு சொல்கிறது வந்து கனெக்டிவிட்டி வந்து ஃபுல் டூப்ளெக்ஸா ஹாஃப் டூப்ளெக்ஸானு சொல்கிறது. ஃபுல் டூப்ளெக்ஸ் சிம்ப்ளெக்ஸும் வரும். டிசிபி மட்டும் தான் டிசிபி அண்ட் யூடிபி அடுத்தது வந்து நெட்வொர்க் வந்து ஐபி அட்ரஸ் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இதே மாதிரி டேட்டா லிங்க் வந்து மேக் அட்ரஸ் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் ஃபிசிக்கல்ல வந்து பிட்ஸ். எஸ் ஸோ இப்படி தான் வந்து டேட்டா ஒன்று சென்ட் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு சென்டர் வந்து டேட்டா அனுப்பும் போகலை அவர் எதால சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு டிசிஷன் எடுக்கணும். அது இமெயிலா இல்லாட்டி நான் வெப்சைட் மூலியமாக அனுப்புகிறேன்னா FTP மூலியமாக அனுப்புகிறேமா எல்லாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் அனுப்பக்கூடிய ஃபைலுடைய ஃபார்மேட் வந்து ப்ரெசன்டேஷன்ஸில் வந்து செட் ஆகும். ஓகே? அதே மாதிரி செஷன் பண்ண போகல இது ஃபுல் டூப்ளெக்ஸ் கனெக்ஷனா ஹாஃப் டூப்ளெக்ஸ் கனெக்ஷனான்னு சொல்லி கேபிள் செட்டப்போட வந்து அது எசைங் ஆகும். அதே மாதிரி யூடிபி இந்த நீங்கள் அனுப்பக்கூடிய ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு யூடிபியா டிசிபியா ட்ராப் ஆகுமா இல்லாட்டி ஷுவராக போய் சேருமான்னு சொல்லி அதில் ஒரு டிசிஷன் எடுப்படும். ஓகே? அதே ஐபி அட்ரஸ் என்ன மேக் அட்ரஸ் என்ன அடுத்தது வந்து அவ்வளோ பேக்கெட் சேமே வந்து பிட்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். அப்போ தான் வந்து டேட்டா வந்து போகும். ஸோ இதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து இந்த டேட்டா அனுப்புறவருக்கு நாங்கள் சொல்கிறோம் டேட்டா சென்ட் ஓ இது சென்ட் பண்ணுற மெஷின் என்கேப்சுலேஷன் ஓ சென்டர் வந்து என்கேப்சுலேஷன் சொன்னேன் உங்களுக்கு சென்டர் டு டெஸ்டினேஷன் என்கேப்சுலேஷன் ஓ ரைட்டா. அதே வந்து ரிசீவர் வந்து டிஎன் கேப்சுலேஷன் பண்றாங்க. The encapsulation. Right. Yes. Right. Is it clear now? Yes, sir. Okay, right. So, அடுத்தது வந்து அடுத்த கான்செப்ட் என்ன? TCP UDP. ஓ TCP UDP ல உங்களுக்கு போர்ட் நம்பர்ஸ் தரேன். அதான் TCP UDP. ஓகே. அந்த போர்ட் நம்பர் கம்பேரிஷன்ஸ் டிசிபி னு சொன்னா ஷூர் கனெக்ஷன் யுடிபி னு சொன்னா அன்ஷூர் கனெக்ஷன். சோ அத கம்பேரி. ஓகே. சோ மல்டிகாஸ்ட் அட்ரஸ் பார்த்தோம். IPv6 பார்த்தோம். வயர்லெஸ் பிரின்சிபல்ஸ் பார்க்கல. வயர்லெஸ்ல வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறாங்க. வயர்லெஸ்ல வந்து நன் ஓவர்லேப்பிங் வைஃபை சேனல்ஸ் னு சொல்றது வந்து கொஞ்சம் இருங்க நான் இந்த ரவுட்டருக்கு லாக் ஆகிடுமான்னு சொல்லி பாக்குறேன். நினைக்கிறேன் இதுல வந்து
in our settings. WLAN basic settings. ஓகே உங்களுக்கு விளங்குது இது சேனல்னு சொல்லி ஒன்று இருக்குது டபிள்யூலேன்ல வந்து சேனல்னு சொல்லி ஒன்று வரும் நார்மலாக வந்து சேனல் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் அப்படி வரும் சரி ஒவ்வொரு சேனல்னு சொல்றது எங்களோட விபிஎன் போற மாதிரி மெகா ஹர்ட்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நாங்கள் நார்மலாக வந்து எங்களோட ஓ வேவ்ஸ் வந்து இப்போ நாங்கள் சொல்ல இப்போ கேபிளில் வந்து திருக்கி தானே ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் தௌசண்ட் எம்பிபிஎஸ் ஒன் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் எம்பிபிஎஸ் அதாவது டென் ஜிபிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கேபிள்ஸ்ல இருக்கி தானே டென் எம்பிபிஎஸ் சொல்லி அதே மாதிரி வைஃபைல வந்து வேவ்ஸ் இருக்கு தானே வேவ்ஸுக்கு வந்து மெகா ஹர்ட்ஸ்ல வச்சு தான் கல்குலேட் பண்ணுவாங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகா ஹர்ட்ஸ் ஒன் டு எயிட் மெகா ஹர்ட்ஸ் இது ஜிபி கணக்கு போகாது ஓகே வைஃபை கனெக்ட் ஆகல அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு சேனல்ஸ் இருக்குது ஒவ்வொரு பேண்டுக்கும் ஒவ்வொரு சேனல்ஸ் இருக்குது ஸோ இப்ப எங்கட ஏரியாலே வந்து ரெண்டு மூணு வைஃபை ரவுட்டர் இருக்க போகல இந்த வைஃபை ரவுட்டரோட எல்லா சேனல்ஸும் வந்து லிங்க் ஆயிடுச்சுன்னு சொன்ன என்ன நடக்கும் சரியான சரியா இப்ப நம்ம சொல்லும் ஒவ்வொரு இப்ப இந்த மாதிரி Wi-Fi router ikkunuvengale okay okay idellame vandu ore ISP ku dhaan connected சரியா வைஃபை சேனல் வந்து நாங்கள் போக போகல எங்களோட இந்த லேப்டாப் கனெக்ட் ஆகும் சரியா ஒரே வீடாக இருக்கேலும் ஸோ இந்த மாதிரி சேனல் வந்து போகும் ஓகே ஓகே வேவ்ஸ் வந்து இப்படி தானே போகும் ஓகே இப்போ இந்த வேவ் இதுக்கு போ இதுக்கு கனெக்ட் ஆகும் இப்போ நம்ம எல்லாத்துக்கு சான்சஸ் இருக்குது ஓகே எல்லா வேவும் வந்து ஒன்றோட ஒன்றோடு லிங்க் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி தானே ஓகே அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா எங்கட சிக்னல்ஸ் எல்லாம் வந்து மத்தவங்களுக்கு ட்ராக் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா மத்த டிஷ் டிவி வந்துச்சு அந்த டிஷ் டிவி இருக்க போகல டிஷ் டிவியோட சரியா என்டனா லைனுக்கு எங்கட நார்மல் என்டனாவை நாங்க செட் பண்ணோம்னு சொன்னா எங்கட வீட்லயும் ஃப்ரீயா டிஷ் டிவியில சேனல்ஸ் பார்க்கலாம் தெரியுமா உங்களுக்கு அவங்க என்ன மாத்துறாங்களோ அது எங்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா இல்ல சார் இல்ல இப்ப டிஷ் டிவி இருக்கு தானே டிஷ் டிவியோட என்டனா இருக்கு எப்படி வரும் ஓகே இந்த என்டனாக்கு எங்கட நாங்க நார்மல் டிவி பாக்குற என்டனா அந்த என்டனாவை நாங்க டிரெக்ட் பண்ணி வச்சோம்னு சொன்னா இவங்க பாக்குற சேனல் வந்து எங்கட டிவில பாக்கலாம் ஓகே அது ஏன்னு சொன்னா இது வந்து கனெக்ட் ஆகுது வந்து டிவி ஸ்டேஷனுக்கு சரியா ஸ்டேஷனுக்கு கனெக்ட் ஆகுது ஏதாச்சும் ஒரு டவருக்கு சரியா இந்த டவருக்கு கனெக்ட் ஆக போக நீங்க இதே கனெக்ஷனுக்கு நீங்க கொடுக்குறீங்க வேவ் லென்த் அந்த ஒண்ணுக்கு தானே செட் ஆகுது சரியா அப்ப என்ன செய்யணும் சொன்னா இந்த சேனல் வந்து இதுக்கும் அதே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் ஓகே ஓ அதே வேவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணும் அப்ப வந்து எங்களுக்கு இந்த டிவி ஸ்டேஷன்ல போறத எங்களுக்கு இந்த டிவி மூலமா பார்க்கலாம் ஓகே அதனால தான் வந்து சேனல் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஏன்னா வேவ்ல இந்த வேவ் லென்த் வந்து இல்லாட்டி வேவ் வந்து எதுவுமே வந்து எதுக்குமே வந்து ட்ராப் ஆகாம இருக்கிறதுக்கு வேவுக்கு வந்து லேயர்ஸ் கொடுத்துக்கிறாங்க லேயர் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீன்னு சொல்லி ஓகே அப்ப இந்த சேனல் வந்து நாங்க உதாரணம் டென் அண்ட் எடுத்தா இது எயிட் இது சிக்ஸ் அப்படி வரும் ஓகே இப்ப ஒரே ஒரே ஏரியால சேனல்ஸ் வந்து பத்து சேனல் வருதுன்னு சொன்னா அந்த பத்து சேனல்ல ஃபர்ஸ்ட் சேனல் டென் அப்ப இந்த டென்னுக்கு வந்து இன்னொரு டென் பட்டா தான் வந்து அது டேட்டாஸ் வரும் ஓகே எயிட் பட்டா தான் அப்ப மத்த எல்லாத்துக்குமே வந்து ஒட்டோ நாங்க சேனல் கொடுக்கறது வந்து உங்களோட ஏரியால இருக்கிற பத்து சேனலுமே வேவ்ஸ் பாட போகலாம் அது ஆட்டோமேட்டிக்கலா நம்பர் சீக்வன்ஸ் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வைஃபைக்கு வர வேவ் லென்த்துக்கு வேவ்க்கு வர நம்பர்ஸ் தான் வந்து நாங்க சொல்ற சேனல் நம்பர்ஸ் சொல்லி மாறுறதால என்ன டிஃபரன்ஸ் சேனல் மாறுறதால
ஒரு வைஃபைல இருக்கிற டேட்டாஸ் இன்னொரு வைஃபைக்கு வராது. சேனல் ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இன்னொத்த டேட்டாஸ் உங்களுக்கு எடுக்கலாம். ஓகே, அதனால தான் சேனல் வந்து ஆட்டோமேட்டட், அது வந்து எப்படியுமே சேஞ்ச் ஆகிக்கொண்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் சேனல் வந்து அதில் பாய்கிறது. ஸோ அதுதான் வந்து நன் ஓவர்லாப்பிங்னு சொல்றது. கிளியரா? தன் நன் ஓவர்லாப்பிங் சேனல்னு சொல்றது, வைஃபை சேனல்ஸ்னு அர்த்தம். அப்போ ஓவர்லாப் ஆகாது, கிளியரா? ஒரு ஒன்றுக்கு மேலால் உண்டு, ஒன்றுக்கு மேலால் உண்டு, அந்த மாதிரி வரும். ஓகே, எஸ்எஸ்ஐடினு சொல்றது வந்து சொல்றது அதாவது வர்ச்சுவலைசேஷன்ஸ் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், மேக் அட்ரஸ் பார்த்தோம், டேபிள் ஓகே, விலன் ஓகே. ஈத்தர் சேனல் சிடிபியில் வந்து நாங்கள் நேற்று கன்ஃபிகர் பண்ணோம். சிடிபியில் வந்து சிடிபி நினைவு வச்சுக்கொள்ளுங்க, டிரெக்ட்லி கனெக்டட் சிஸ்கோ டிவைசஸ் நினைவு வச்சுக்கோங்க, டிரெக்ட்லி கனெக்டட் சிஸ்கோ டிவைசஸ் எந்தெந்த போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கறது தான் சிடிபி. சொல்லி ஆர் ஒன் இன்ஃபர்மேஷன் தான் இதுல காட்டும். ஓகே, அடுத்தது வந்து லோக்கல் போர்ட் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1. அடுத்தது வந்து பிளாட்ஃபார்ம் எல்லாம் காட்டும், ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லி, அது எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து கனெக்டட் போர்ட்னு சொல்லி வராது, அது போர்ட் ஐடினு சொல்லி வரும். போர்ட் ஐடி வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், அதாவது ரவுட்டருடைய ஐடி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த ரவுட்டர் வந்து இந்த இந்த ஏன் இன்டர்ஃபேஸ் இதுதான் இதுதான் சொல்லி பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்குது, அது எங்களுக்கு பெருசாக தேவையில்லை. ஓகே, ஸோ இது வந்து சிடிபி சொல்லணும், சிஸ்கோ டிஸ்கவரி ப்ரோட்டோகால். ஓகே, அடுத்தது வந்து இதே கான்செப்ட் தான், சிஸ்கோ இல்லாத டிவைஸ்ல வந்து பாக்குறது வந்து எல்எல்டிபி. சேம், எது சேஞ்சுமே இல்லை. எல்எல்டிபி நான் சிடிபி கன்ஃபிகரேஷன் பண்ண மாதிரியே எல்எல்டிபி ரன் ஷோ எல்எல்டிபி நெய்பர் அந்த கமாண்ட் கொடுத்தா சரி, மற்ற டிவைஸ் சிஸ்கோ இல்லாத டிவைசஸ்ல சரியா? லிங்க் லேயர் ப்ரோட்டோகால் டிஸ்கவரி ப்ரோட்டோகால், லிங்க் லேயர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால். ஓகே, ரைட். அடுத்து வந்து ஈத்தர் சேனல் ஈத்தர் சேனல்ல வந்து பக்பி லக்பி ஸ்டெட்டிக்னு சொல்லி மூணு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா
இதுல வந்து பக்பின்னு சொல்ற சிஸ்கோட ஆட்டோ சொல்லி ஒரு மோட் ஒன்று இருக்குது டிசைரபிள். சரியா, இதுல வந்து இதே மோட்ஸ் தான், டிஃபரெண்ட் இல்லை. லக்பின்னு சொல்றது வந்து ஸ்டாண்டர்டா, வேற வேற சுவிச்சஸ்ல பாய்க்கலாம், சிஸ்கோ இல்லாத சுவிச்சஸ்ல பாய்க்கலாம், சிஸ்கோ சுவிட்ச்லயும் பாய்க்கலாம், சிஸ்கோ இல்லாத சுவிச்சஸ்லயும் பாய்க்கலாம். இது வந்து பாசிவ் ஆக்டிவ். என்னத்துக்கு சொல்லி இந்த ரெண்டு சுவிட்சஸுக்கு இடையில நாங்க ஒரு கேபிள்ஸ் நாங்க பிளக் பண்றோம், டுவல் கேபிள் பிளக் பண்றோம். சரியா நினைவு வச்சுக்கோங்க, இதுல எஸ்டிபின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, ஸ்பென்னிங் ட்ரீ ப்ரோட்டோகால், எஸ்டிபின்னு சொல்லி ஸ்பென்னிங் ட்ரீ ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த இப்படி கேபிள் சீரிக்கு போகும்போது இது ஒரு லூப் ஒன்று கிரியேட் பண்ணும். இது நான் லூப் எப்படி ஆகுதுன்னு சொல்லி நான் எஸ்டிபி கான்செப்ட்ல நான் சொல்றேன், லூப் ஒன்று கிரியேட் பண்ணும். அப்போ லூப் ஒன்று கிரியேட் பண்ண போகல, இவர் என்ன செய்வார்னு சொன்னா, இதுல ஏதாச்சும் ஒரு போர்ட்டை வந்து ஆஃப் பண்ணி வைப்பாரு டிஃபால்ட்டா. ஓகே, மத்த போர்ட் மட்டும்தான் வேலை செய்யும். 100 MBPS என்ன, 100 MBPS மட்டும்தான் போகும். அதே மாதிரி நீங்க எத்தனை கேபிள்ஸ் நீங்க பிளக் பண்ணினாலும் எல்லா கேபிளும் வந்து ஆஃப் தான் இருக்கும். கிளியரா? அப்போ நீங்க மூணு கேபிள்ஸ் இருக்கீங்கன்னா மூணு கேபிளுமே வந்து டிஃபால்ட்டா ஆஃப்ல தான் வரும். அதாவது நீங்க என்ன ஆன் பண்ணினாலும் அது வந்து டிஃபால்ட்டா ஆஃப் தான் காட்டும். சரியா, என்ன சொன்னா இது இப்போ ஒரே சுவிட்சுக்கு மல்டி கேபிள் நீங்க பிளக் பண்ண போகல தான் இந்த இஷ்யூ வரும். ஓகே, ஸோ அப்ப இது என்னத்துக்கு நாங்க பாய்க்கிறேன்னு சொன்னா, ஒரு இந்த கேபிள் ஆக்டிவ் ஆயிருக்கிற கேபிள் டவுன் ஆயின்னு சொன்னா ரெண்டாவதா இருக்கிற கேபிள் வந்து ஆக்டிவ் ஆயிரும். மறு அதுவும் டவுன்னு சொன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு கேபிள் ஆக்டிவ் ஆகும். ஓகே, அப்ப இது நடக்காது, ட்ராப் நடக்காது. ஓகே, அதனாலதான் நாங்க மல்டி கேபிள்ஸ் வந்து ஒரே சுவிட்சுக்கு நாங்க பிளக் பண்ணுவோம். சோ இப்படி எரிக்க போகல, இந்த கேபிள் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த ஒரு கேபிள் யூஸ் பண்றதால நார்மலா ட்ராப்பே நடக்காட்டி 1 to 2 years மட்டும், மத்த மூணு கேபிள்ஸும் வந்து வேஸ்ட், நாங்க பாவிக்கிறது இல்லை தானே, அதுல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே, கிளியரா? அதாவது சார், நான் நேற்று பார்த்த மாதிரி எல்லாமே ஒரே ஒரே ஷாட்ல எல்லா ஐபியும் கொடுக்கறதா சார்? இல்ல, ஐபி அட்ரஸ் கொடுக்கறது இல்ல. இதுல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஐபி அட்ரஸ் கொடுக்கறது இல்ல, போர்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டா ஆஃப்ல தான் இருக்கும். ஓகே, ஒரு கேபிள், ஒரு கேபிள் மல்டி கேபிள் ஒரே சுவிட்சுக்கு நீங்க மல்டி கேபிள்ஸ் பிளக் பண்ணீங்கன்னு சொன்னா, அந்த சுவிட்ச் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு கேபிளை தவிர மத்த எல்லா கேபிளையும் ஆஃப் பண்ணி தான் வைக்கும். ஓகே, ஓகே, அது ஆஃப் நாள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஒரு கேபிள்ல மட்டும்தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். மத்த மூணு கேபிளும் வேஸ்ட் ஆகுது. ஓகே, சோ இது வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மூணு கேபிளையும், அதாவது இந்த நாலு கேபிளையும் சேம் டைம் ஆக்டிவ் பண்றதுக்கு நாங்க போடுற ப்ரோட்டோகால் தான் வந்து ஈத்தர் சேனல். அப்ப நீங்க ஈத்தர் சேனல் கன்ஃபிகர் பண்றதுக்கு போறோம், ஈத்தர் சேனல் கன்ஃபிகர் பண்றதுக்கு போறோம், எல்லா போர்ட்ஸுமே வந்து அப்ல வரும். ஓகே, அப்ப அதனாலதான் இப்ப எஸ்டிபி கன்ஃபிகர் பண்ணாட்டி மல்டிபிள், இப்ப நாங்க எஸ்டிபி கன்ஃபிகர் பண்றல, எஸ்டிபி டிஃபால்ட்டா வருது, டிஃபால்ட்டா ஓபன் ஆயிதா வரும். ஈத்தர் சேனல் தான் கன்ஃபிகர் பண்ணோம், ஈத்தர் சேனல் கன்ஃபிகர் பண்ணாதான் எல்லாமே வேலை செய்யும். எஸ், எல்லா கேபிளும் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, அப்ப நாங்க இவ்வளவு நாங்க சார் நாங்க கன்ஃபிகர் பண்ணது தானே சார்? ஓ, கன்ஃபிகர் பண்ணதுக்கு அது ஒண்ணுமே வேலை செய்யாதா சார் டேட்டா டிரான்ஸ்ஃபர்? இல்ல, அதெல்லாம் வந்து வேலை செய்யும். ஆனா நாங்க இவ்வளவு நாள் கன்ஃபிகர் பண்ணது வந்து சிங்கிள் கேபிளை வச்சு. ஓகேயா, ஒரு சுவிட்சுக்கு நாங்க நாலு கேபிள் பிளக் பண்ணல. ஏ சார், நாங்க ஒரு சுவிட்சில நான் ரெண்டு பிசிஸ் அப்படி கனெக்ட் பண்ணோம். நாங்க பிசிஸ் கன்ஃபிகர் பண்ணோம் தான். ஓகே, சுவிட்ச் டு சுவிட்ச் மல்டி கேபிள் நாங்க பிளக் பண்ணமா?
switch to switch okay ஓகே ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் மல்டி கேபிள் பிளக் பண்ணா மட்டும் தான் வரும். பிசிக்கு மல்டி மல்டி போர்ட்ஸ் இல்லை, நாங்க பிசி டு பிசி மல்டி பிளக் பண்றதுக்கு. ஓகே ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் மல்டி கேபிள் பண்ணா மட்டும் தான் இந்த இஷ்யூ வரும். ஓகே ஆ ஓகே அப்ப எஸ்என்எஸ் சர்வர்ஸ் ஸ்விட்சஸ் நாம ஸ்டாக் பண்ணி வைக்கிற நேரம் ஒரு கேபிள் மேல் இன்னொரு கேபிள் கீழ அப்படி இருக்கிறதுனால தான் நாங்க இது செய்யணும். எஸ் இப்ப அரவு நான் உங்களுக்கு பார்க்காம எனக்கு பேக்கெட் ட்ரேசர் போட்டு கொடுங்க. ஓகே இப்போ இந்த போர்ட்ஸ் அப் பண்ணுறதுக்கு தான் எஸ்டிபி பாய்க்கிறேன். எஸ்டிபியில் வந்து மூணு வகையான ப்ரோட்டோகால்ஸ் இன்னைக்கு ஒன்று பேக் பி, லேக் பி, ஸ்டெட்டிக்னு சொல்லி போர்ட் அக்ரிகேஷன் ப்ரோட்டோகால், லிங்க் அக்ரிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஓகே ஸோ அதில் வந்து மோட் ரெண்டு இருக்குது, ஒன்று ஒட்டோ டிசைரபிள், அடுத்தது ஆக்டிவ் பேசிவ், அடுத்தது வந்து ஸ்டெட்டிக்கில் வந்து ஒன், ரெண்டு பக்கமும் ஆன் கொடுத்தா தான் வேலை செய்யும். புது வருஷம் பேக்கெட் ட்ரேஸ் வேலை செய்யல சார். நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். இல்ல அது லாகின் ஆகணும். இன்டர்நெட் ட்ரை பண்ணுங்க. ஷோ என்ன இல்ல கொடுத்தேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாமல் லாக் ஆகாது, அதான் பிரச்சனை இது. சரி இதில் வந்து ஸ்விட்சஸ் ரெண்டு நான் சும்மா நார்மலாக பிளக் பண்ணுறேன். 2960 ஸ்விட்சஸ் ரெண்டு ஒட்டோ கேபிள் ஒன்று பாருங்கள். கேபிள் வந்து ஆக்டிவ் ஆகாது ஒட்டோவா. ரெண்டு ஓகே நாலு கேபிள் நான் பிளக் பண்றேன். ஓகே சரியா நாலு கேபிள் நான் பிளக் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன் எனக்கு இல்லாட்டி 1 மினிட் மட்டும் போகும். உங்களுக்கு விளங்குதா? இதுல வந்து ஒரு கேபிள் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிருக்குது. ஓகே மத்த மூணு கேபிளுமே வந்து இன்னைக்கு டவுன் காட்டுது. ஓகே போட்டோன்ல தான் இருக்கும் சரியா. இப்ப நான் சிஎல்ஐ போயிட்டு எனேபிள் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு சொல்லி அடிச்சேன்னு சொன்னா போர்ட்டல் அப்ல தான் இருக்கும். ஓகே ஆனா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சொல்லுங்க ஸ்கிரீன்ல தெரியல சார். காட்டுதுங்க. ஓகே இப்ப கிளியரா? ஆ இப்ப தெரியும். ஓகே ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு சொல்லி பிரிவிலேஜ் மோட்ல அடிச்சேன்னு சொன்னா எல்லா போர்ட்ஸும் ஒன்ல தான் இருக்கும். ஓகே ஆனா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இது எங்களுக்கு எப்படி பாக்கறேன்னு சொன்னா ஷோ ஸ்பென்னிங் ட்ரீ இதுல பாருங்க பிளாக்கிங் போர்ட்ஸ். இந்த போர்ட் மட்டும் தான் ஃபார்வர்ட் போர்ட், மத்த எல்லாம் பிளாக்கிங். ஓகே பிளாக் பிளாக் இதுல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே இதே நான் ஈத்தர் சேனல் கன்ஃபிகர் பண்ணேன்னு சொன்னா